கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு நமக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். ராம்நாடை சேர்ந்த சகோதரி ஆனந்தி அவர்களுக்கும், சென்னையைச் சேர்ந்த சகோதரி உமாதேவி அவர்களுக்கும், அதே சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த சகோதரி ராதிகா அவர்களுக்கும், மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியைச் சேர்ந்த சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் பாபா நிகழ்த்திய அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். எல்லாமே மெய்சில் இருக்கும் அற்புதங்கள், பிரமாதமான அற்புதங்கள். அந்த அற்புதங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வருகின்ற 26ஆம் தேதி நம்முடைய கோபுரம் டிவியோட பிறந்த நாள். சச்சரிதம் வெளியான ஒரு அருமையான புனித நாள். அந்த நாளில் 2 சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்குது. காலை 10:30 மணிக்கு சர்வரோக நிவாரண ஸ்லோகம், இது வந்து பாபா அருளியதுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அந்த நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி 12:30 மணிக்கு சிறப்பு ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள், இந்த 2 நிகழ்ச்சியும் அன்றைக்கி ஒளிபரப்பாகுது. தவறாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் கண்டு பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக அப்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இப்போ அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் ராம்நாடைச் சேர்ந்த சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு. இந்த சகோதரி தீவிரமான பாபா பக்தர். பாபாட்ட சொல்லாமல் எந்த வேலையுமே செய்கிறதில்ல அவங்க. பாபாட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே செய்வாங்க. சகோதரி 5 விளக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, பெண் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறா. அதற்காகன்னு கேட்டால் இல்லை, அவள் நீட் எக்ஸாம் எழுதுகிறா, அவள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றா, எல்லாம் கரெக்ட் பாபா, ஆனால் அவள் என்னவா ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பாபான்னு சொல்லிட்டு அந்த சகோதரி 5 விளக்கு பூஜையை பண்ணுறாங்க. பாபா அதற்கு ஒரு அருமையான பதிலையும் கொடுத்துருக்கார். அந்த சகோதரி வெயிட் பண்ணுறாங்க, கரெக்டாக நீட் ரிசல்ட் வருது. பார்த்தா மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு அந்தளவுக்கு சீட்டுக்கு இடம் கிடைக்கல, ஏன்னா மார்க் வந்து லைட்டாக குறைஞ்சி போச்சு. ஸோ மனது வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ இந்த மெடிக்கல் மெடிக்கல்னு அலைஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க வந்து எந்த காலேஜும் அப்ளையும் பண்ணல. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிடிக்கிறாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போனால் ஸ்ட்ரைட்டாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே சீட் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. மனது வருத்தத்தோடு நின்றுட்டுருக்காங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலேஜில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் நேராக வந்து, அம்மா எதுக்கும் கவலைப்படாத, நீ வணங்குற இறைவன் உனக்கு ஒரு அருமையான பாதையை காட்டுவார், இது இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருந்துட்டாங்க. இவங்களுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஆகா, பாபாவே வந்து இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு மனதை தேர்த்தி கொண்டு நேர வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி வியாழக்கிழமை பூஜைக்காக பாபாவுக்கு பிரசாதத்துக்காக பிஸ்கட் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த பிஸ்கட்டு கூட பாபாவுக்கு வைக்கலை. இவங்க விளக்கேற்றினாங்க, ஒரு ஆரத்தை காமிச்சு கும்பிட்டுட்டாங்க. மனது வருத்தத்தோடய 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா ஒரு அருமையான காலேஜு பக்கத்தில், நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்குது, காலையில் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், நம்ம குழந்தை மார்க்குக்கு கண்டிப்பாக அந்த காலேஜில் கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும், இதை நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பாபாவை கும்பிட்டதுனால கிடைச்ச ஒரு மாபெரும் விஷயம்னு நினச்சிக்கிட்டு அந்த சகோதரி தூங்க போயிட்டாங்க. காலையில் எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு பாபாட்ட போய் நின்றுட்டாங்க, பாபா என் குழந்தைக்கு வந்து அவளுக்கு என்ன வழி காட்டணுமோ அதை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 5 விளக்கு பூஜை பண்ணேன், நீங்கள் ஒரு நல்ல வழியை காட்டுங்க, இப்போ நான் போகின்ற பாதை கரெக்டு தான்னா நீங்கள் எனக்கு தான் சைன் காட்டுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாசலில் வரும் இந்த பாபா வண்டி வரும் தெரியுங்களா, இந்த பாபா பாட்டு பாடிக்கிட்டே வரும், அது வந்து நின்ன உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. உடனே ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க, நேராக ஓடி போனாங்க, போய் அந்த உண்டியலில் 10 ரூபாயை போட்டுட்டு அங்கே பாபாவை வணங்கினாங்க. வணங்கும்போது தான் கவனிக்கிறாங்க, பாபாவுக்கு பக்கத்துலேயே பெருமாளும் தாயாரும் ஒரு படம், பாபா அதை காட்டுறார். இது எதற்காகன்றது நமக்கு பின்னாடி தெரியும். நமக்கு இப்போ அந்த சகோதரி அங்கேருந்து திரும்புகிறாங்க. அப்போ அந்த வண்டி ஓட்டுற பையன், அக்கா பசிக்குது எதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆகா, நம்ம காலையில் எதுவுமே டிஃபன் பண்ணலையே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பிஸ்கட்டாக தரீங்களா. இந்த சகோதரிக்கு அப்படியே பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. நேற்று பாபாவுக்கு பிரசாதம் வாங்கி வச்சோம் பிஸ்கெட்டு, ஆனால் நம்ம படைக்க மறந்துட்டோம் அந்த சோகத்தில். இப்போ பாருங்கள், பாபா கேட்டு வாங்கிட்டார் பிரசாதத்தைன்னு சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வீட்டுக்குள்ளே போய் அந்த 2 பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு அந்த பையன்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ கிளம்பி அந்த காலேஜுக்கு போகிறாங்க. பிரின்ஸிபல்கிட்ட போய் மார்க்லாம் காட்டுறாங்க. அந்த பிரின்ஸிபல் ரொம்ப சந்தோஷம், ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தார் அவர். அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்குமா, என்ன உனக்கு என்ன படிப்புமா வேணும் சொல்கிறாரு. அந்த குழந்தை சொன்ன படிப்பே கொடுத்துட்டார். அந்த கோர்ஸே அவங்களுக்கு அலாட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆஃபீஸில் ஃபீஸ் கட்டுங்கன்ட்டாங்க. இப்போ ஆஃபீஸில் ஃபீஸ் கட்ட போகிறாங்க,
இந்த ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே சகோதரி கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. என்ன தெரியுங்களா, அந்த பாபா வண்டியில் காமிச்சார் இல்லைங்களா, தாயாரும் பெருமாளும், அதே படம், பிரம்மாண்டமான படம் அந்த காலேஜோட ஆஃபீஸில். அப்படி ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு அந்த சகோதரிக்கு. அப்புறம் அங்கே பணத்தை கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோன்னா இப்போ குழந்தை ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் பாபா. ஐந்து விளக்கு பூஜை செய்தால் நமக்கு தேவைகளை அருள்வார் அப்படிங்கிறது இது நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. இந்த சகோதரி என்ன கேட்டாங்க, என் குழந்தைக்கு என்ன நல்லதோ அதை பண்ணுங்க பாபா, அவள் ஆசைப்படுறது தான் படிக்கணும் இல்லை பாபா, நீங்கள் எது நல்லதோன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணி கொடுங்கன்னாங்க. பாபா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டார். அதுதான் பாபா. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த சகோதரி சென்னை முகப்பேரை சேர்ந்த உமாதேவி அவர்கள் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு அருமையான விஷயத்தை, இதுவும் ஃபீட்பேக் தான். நம்ம இந்த 12th எபிசோடில் திருமண பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போது டியூஸ்டே எபிசோடில் கூட அதை நான் சொல்லியிருந்தேன். ஒரு மஞ்சக்கிழங்கு கயிறு எடுத்து அந்த மஞ்சக்கிழங்கை கயிறில் கட்டி பாபாவின் பாதத்தில் வச்சு வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக பாபா அந்த திருமணத்தை முடித்து வைப்பார்னு சொன்னோம். இந்த சகோதரி நம்பிக்கையாக அந்த பரிகாரத்தை பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் விஷயம் ஏன் நான் திருப்பி திருப்பி இந்த நம்பிக்கையோடன்னு சொல்கிறேன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். பரிகாரங்கள் செய்யும்போது நம்பணும். நம்பி சகோதரி வச்சாங்க. 2 மாதங்கள் ஆயிடுச்சு, சகோதரி ஃபிட்அப் ஆகலை. பாபா எனக்கு செய்வார், இந்த பரிகாரம் பண்ணியிருக்க கண்டிப்பாக செய்வார். செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ சகோதரியோட மகளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, திருமணமும் நடக்க போகுது. அந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த நம்பி அந்த பரிகாரத்தை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதற்கு தான் பாபா கொடுத்த பரிசு. அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் செய்யும்போது நம்பிக்கையை முதன்மையாக வச்சுக்கோங்க, அடுத்து பொறுமையை கடைபிடியுங்கள். நம்பிக்கையும் பொறுமையும் இது ரெண்டு தான் பாபாவோட தாரக மந்திரம். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன நினச்சி அந்த பரிகாரங்கள் செய்கிறோமோ, என்ன பூஜைகள் செய்கிறோமோ, அதற்கு பலன் நம்ம வீடு தேடி வருங்கிறதுக்கு வந்து இந்த இன்சிடெண்ட் ஒரு உதாரணம். அடுத்து சென்னை அம்பத்தூரை சேர்ந்த சகோதரி ராதிகா அவர்கள், ஆனால் ஒரு அருமையான விஷயத்தை பாபா எனக்கு பண்ணார்ண்ணா, நான் கேட்டதை எனக்கு கொடுத்தார்ண்ணா அப்படின்னாங்க. அந்த விஷயம் பிரமாதமாக இருந்தது. கணவர் அலுவலகத்துலேருந்து வராரு, வண்டியில் ஸ்டாண்டு ஒழுங்காக போடல, அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து கையில் அடிபட்டுருச்சு, வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். பார்த்தா கை நல்லா புசு புசு புசுன்னு வீங்கிருச்சு. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீங்கிச்சுனாலே ஃப்ராக்சர் தாம்மா, கன்ஃபார்மாக ஃப்ராக்சர் தான், எனக்கு எதுவும் அப்படி தான் தோணுது அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நேராக உங்கள் பாபாட்ட போயிட்டாங்க. பாபா, என் கணவர் கூட்டி போய் டாக்டர்கிட்ட போக போகிறேன், உன் உதவி தான் தடவிருக்கேன். அதில் டாக்டர் என்ன சொல்லணும், இது ஃப்ராக்சர் இல்லை, எதுவுமே இல்லை, உன் கணவர் சரியாயிடுவார்னு சொல்லணும், அவர் இந்த அற்புதத்தை நீங்கள் எனக்கு நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சகோதரி தீவிரமான பாபா பக்தர். இவங்க கணவரும் வந்தார், அவரே நிற்க வச்சாங்க, உதி வாயில் போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. டாக்டர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல கேட்டாங்க, அவங்க நாங்கள் சொல்லக்கூடாதுமா, டாக்டர் தான் சொல்லுவார், நீங்கள் டாக்டருக்கு எடுக்குங்கன்ட்டாங்க. இவங்களுக்கு டென்ஷன் இல்லை, டென்ஷன் அப்படியே நேராக டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் எக்ஸ்ரே ஃபுல்லாக பார்த்தார். பார்த்துட்டு ஒன்று எலும்புலாம் ஒன்று முறிவு இல்லைம்மா, இது தசை தான் ஏதோ முறிவாயிருக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் ராயின்மெண்ட் எழுதித்தரேன், அதை கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு 10 டேஸ் கைக்கு ரெஸ்ட் கொடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க, சரியாக போயிடும் அப்படின்னாரு. இந்த சகோதரி அங்கிருந்தே மானசீகமாக பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணாங்க. பாபா நான் உங்கள்கிட்ட கேட்டதே இதுதான் பாபா, நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னு நினச்சா நீங்கள் அழகாக சொல்ல வச்சுட்டீங்க பாபா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பாபான்னு சொல்லிவிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி இந்த அருமையான அற்புதத்தை நம்மகிட்ட பகிர்ந்துட்டாங்க. அடுத்த சகோதரி பார்த்திங்கன்னா, இவங்க ஆசைப்பட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. அங்கே தான் வந்து பாபா வந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அந்த சகோதரியை சந்தோஷப்படுத்தியிருக்கார். அந்த ஆசை என்ன தெரியுங்களா, இப்போ நமக்கெல்லாம் கூட அந்த ஆசை இருந்திருக்கலாம், டீச்சராக போகணுன்ற அத்தனை பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம படிக்கிற இந்த ஸ்கூல்லேயே நம்ம டீச்சராக வரணும், எத்தனை பேருக்கு இருந்திருக்கு சொல்லுங்கள், எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஏன்னா அந்த டீச்சர் தான் நமக்கு ரோல் மாடல். நம்ம படிக்கிற காலத்தில் அந்த ஆளுமை, டீச்சரோட ஆளுமை நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு நிறைய பேர் டீச்சர் அவ்வளோ ஆசையாக இருப்போம் டீச்சர்கிட்ட இல்லைங்களா. எனக்கு கூட 600 தேவி டீச்சர், இப்போ கூட பழனியில் போனால் எனக்கு அவங்கள பார்க்கணும் ஆசையாக இருக்கும். அந்த 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 மாதிரி ஆளுமை உள்ள டீச்சர்ஸை வந்து நமக்கு அவ்வளோ பிடிக்கும் நமக்கு. ஸோ அந்த வகையில் இந்த சகோதரி தான் படித்த பள்ளியிலே நான் டீச்சராக வரணும், இதுதான் பாபாட்ட வேண்டுதல், அது வரைக்கும் நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன். வெயிட் பண்ணுறாங்க. இவங்க கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, கெமிஸ்ட்ரி டீச்சராக வேலைக்கு போகலாம்,
அந்த புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் இவங்க படித்தாங்க சகோதரி. இப்போ அவங்க டாக்டர் ஆறாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதே ஸ்கூலுக்கு நான் டீச்சராக போகணும், கெமிஸ்ட்ரி டீச்சராக நான் போகணும் அப்படின்னு ஆசை இவங்களுக்கு. கவர்மெண்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் அப்ளை பண்ணால் கரெக்டாக டெஸ்ட்டு வருது, எழுதிட்டாங்க. 1120 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்த 1120 பேரில் சகோதரியோட ரேங்க் என்ன தெரியுங்களா? 127, 127வது நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக சென்னைக்கு வாங்க அப்படின்னு இவங்களுக்கு கடிதம் வந்துருச்சு. கடிதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த 1120 பேரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 1120 பேர்லேருந்து 240 பேருக்கு தான் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்காங்க, ஒரு இன்டர்வியூ வைப்பாங்களாம். இந்த சகோதரி வந்து பாபாட்ட வேண்டிக்கிட்டாங்க, பாபா நான் உங்கள் ஆசீர்வாதத்தோடு கிளம்புறேன், நீங்கள் எனக்கு வழியில் எங்கேயாவது எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் கார், இந்த காரில் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க மாதிரி. அந்த மாதிரி ஒரு பாபா வந்தோடனே இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, பாபா நமக்கு 100% வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சது. இதுலேயும் சகோதரி செலக்ட் ஆகிட்டாங்க. அந் 1120 240லேயும் சகோதரியோட ரேங்க் 1, 2, 3. 123வது நபராக சகோதரி செலக்ட் ஆகிட்டாங்க. நேரம் இங்கே ஊருக்கு வந்தாங்க, அவ்வளோ சந்தோஷம். அந்த ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்லேருந்து ஒரு டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டாங்க. உடனே போய் வச்சு பார்த்தாங்க, மேம் நான் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கூல் தான் போஸ்டிங் கிடைக்குமான்னு தெரியாது, அது வரைக்கும் எனக்கு இங்கே வேலை பார்க்கலாமா, நான் தாராளமாக வேலை பாருங்கம்மா நீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஒரு டெம்பரரி வேகன்சி இல்லைங்களா, ஒரு ஸ்மால் சேலரிக்கு அங்கே அந்த அதே ஸ்கூலில் இவங்க கனவு நினைவாகுது, அங்கே போய் வேலைக்கு போகிறாங்க. இதுதான் நினைவாகுதானே இல்லை, இதுக்கப்புறம் தான் பாபா ஒரு டெஸ்ட் வச்சார். இப்போ இந்த சகோதரி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இப்போ கரெக்டாக 10 நாள் கழித்து அக்டோபர் மாதம் 12வது தேதி ஹெச்எம் கூப்பிட்டு விடுறாங்க, அம்மாவுமா நாளை காலையில் கவுன்சிலிங், நீங்கள் சென்னைக்கு போகணும், உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, நீங்கள் கிளம்புங்க நீங்கள் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, உடனே கிளம்பிட்டாங்க. நேராக சென்னைக்கு வந்தாங்க, இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அங்கே வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் 4 ஸ்கூல் எழுதி கொடுக்கணும், நாங்கள் எந்த ஸ்கூல் கொடுக்குறோமோ அந்த ஸ்கூலுக்கு தான் நீங்கள் வேலைக்கு போகணும், இதுதான் வேணும் அதுதான் வேணும் கேட்கக்கூடாதுன்ட்டாங்க. இந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஸ்கூலை ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க, மணன்மேல்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க. பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க, பாபா எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க பாபா, வாங்கி கொடுத்துருங்க பாபான்னு சொல்லிட்டு 13வது தேதி இல்லைங்களா, 15வது தேதி பாபாவோட சமாதி தினம், 13வது தேதி பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. இது இந்த ஆர்டர் கிடச்சதுன்னா நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிவிட்டு நேராக சமாதி தினத்தன்னைக்கு உங்கள் கோயிலுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சரணடைஞ்சிடறேன் பாபா அப்படிங்கிறாங்க. 13வது தேதி அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் நான் இப்போ க்ளோஸ் அப்ளை காட்டுறேன் பாருங்கள். நான் உண்மையிலே எனக்கு உணர்ச்சி வசப்பட்டேன். பாபா வந்து இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கார் பாருங்கள். அந்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக சகோதரி சொன்னாங்க, அண்ணா ரொம்ப பயங்கரமான கஷ்டம்னா, சில நாள் வந்து பாபாவுக்கு நேர்ந்து வச்சுக்கிட்ட காசுலேருந்தெல்லாம் எடுத்து நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் பாபாவுக்கு, ஆனால் இன்றைக்கி வந்து என்னை வந்து பிரமாதமாக்கிட்டார்னா பாபா. அந்த ஆர்டர் பாருங்கள், மணல் மேல்குடி, அவங்க அட்ரஸ்ஸு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல், அந்த ஸ்கூல் அட்ரஸ்ஸும் கிடையாது இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மணல் மேல்குடி. இந்த அற்புதம் பாபாவால் மட்டும்தாங்க முடியும். அந்த சகோதரி 14th ஜாயின் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரியே 15th ஆலயத்துக்கு போய் பாபாட்ட அதை பாதத்தில் வச்சு பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. இதுதான் பாபா, நம்பணும், எனக்கு இது பாபா செய்வார் அப்படின்னு நம்பிட்டோம்னா பாபா மாதிரி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, அவர்கிட்ட கேளுங்க, மன விட்டு பேசுங்க. இந்த சகோதரி சண்டையே போடுவேங்கிறாங்க, நான் தாத்தாட்ட சண்டையே போடுவேன் நாப்பாட்ட, ஏ எனக்கே நீங்கள் செய்ய மாட்டீங்க, எனக்கு செய்யுங்கன்னு கேட்பேன், அந்த மாதிரிலாம் செய்வேன். இன்னும் பல அற்புதங்கள் அந்த சகோதரிக்கு பாபா செய்யணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம இன்னும் அந்த குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகணும், அந்த மாதிரிலாம் நிறைய அற்புதங்களை சகோதரிக்கு செய்யணும் நீங்கள் பாபா. இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை, நம்ம நிகழ்ச்சிக்காக இயங்கி கொண்டிருக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்யணும். அந்த அற்புதங்கள் ஃபுல்லாக நம்ம கோபுரம் டிவியில் பகிரணும், இதுதான் என்னுடைய ஆசை. அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா, மண்டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், சாட்டர்டே 12:45 ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. இந்த ஸ்பெஷல் எபிசோடு 2 வாரம் வரும், இந்த சாட்டர்டேயும் வரும், அடுத்த சாட்டர்டேயும் வரும். 5 விளக்கு பூஜை ஃபீட்பேக்,
நிறையா ஃபீட்பேக் வந்துருச்சு. நான் வந்து நம்ம எபிசோடில் ஃப்ரெண்டில் சொல்லிகிட்டு இருந்தேன், அது சொன்னால் இந்த அற்புதங்கள் ரொம்ப தள்ளி போயிடுது, அதனால் ஐந்து விளக்கு பூஜை ஃபீட்பேக்னு தனி எபிசோடு போட்டோம். இப்போ வருகின்ற நம்ம பர்த்டே செலிப்ரேஷனில் அந்த சிறப்பு தொகுப்பில் ஐந்து விளக்கு பூஜை ஃபீட்பேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐந்து விளக்கு பூஜை ஃபீட்பேக் வந்து எதற்காக சொல்கிறோன்னா, இந்த ஐந்து விளக்கு பூஜை கண்டிப்பாக நமக்கு நன்மையை பெற்றுத்தருங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அது நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அற்புத மழையை பொழிஞ்சிருக்கார் பாபா. அதுதான் நம்ம அதை கண்டு அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்குருவின் கடாட்சம் உங்களுக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.